எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள், கசப்பும் இனிப்புமாய் வாழ்க்கை. ஆனால் என்ன வந்தாலும் அந்த வாழ்க்கையை நம்ம எதிர்கொள்ளணும் இல்லையா? எதிர்கொள்வதற்கு ஒன்றே ஒன்று தான், ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ் வித் ஃபேத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனைகள், என்ன பயங்கள் இருந்தாலும் நம்முடைய சக்தியினால், அறிவினால், நம்முடைய பிளானிங் திட்டங்களினால ஓரளவுக்கு தான் அதை எதிர்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவருடைய வசனம், அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த ஃபெய்த்தோட அந்த பயங்களை எல்லாம் எதிர்கொள்ளும் போது அந்த பயம் கூட மாறி போகும். அதை நல்லா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தெரியும். பயங்கர பூதாகாரமான பிரச்சனை, இதை என்ன பண்ணுறது, இதை நான் தாண்டி வரவே மாட்டேன். அதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவீங்கல்ல, இதிலேருந்து நான் மீளவே முடியாது, நானுமே அதெல்லாம் சொன்னார்தோம், இதை தாண்டி நான் வரமாட்டேன்னு சொன்னேன், என் கணவர் தவறுனப்போ. ஆனால் அப்படி கிடையாது, ஆண்டவர் ஒரு புத்தி கட்டாத சமாதானத்தையும் அறிவையும் ஆவியானவர் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, அந்த வசனம் நம்மளை வந்து தாங்கி பிடிக்கும் போது, எல்லா பாதையிலையும் நம்மளால் பயணிக்க முடியும். அந்த ஒரு தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் நல்லவர் நிகழ்ச்சியில். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் எல்லாத்துலேயும் பயணித்திருந்தாலும், எல்லாத்தையும் பார்த்திருந்தாலும், ஆண்டவருடைய கையை பிடிச்சதுனால, ஆண்டவர் நம்ம கையை பிடிக்கிறதுனால, ரெண்டும் இருக்கு. அவர் பாசமாக வந்து நம்ம கையை பிடிக்கணும், அப்படி பிடிக்கணும்னா நாம் அவர் வார்த்தையின்படி நடக்கணும், அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கணும், அந்த வார்த்தை வசனம் நமக்குள்ளற நிறைய இருக்கணும், நிரம்பி இருக்கணும், நம்மளே வார்த்தைக்குள் நிறைந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி வரலாம். அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் தாண்டி வந்த நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட்டை நம்முடைய நிகழ்ச்சியில் பார்த்துருக்குறோம். இன்றைக்கும் அருமையான ஆண்டவருடைய ஊழியத்தை கடந்த 7-8 ஆண்டுகளாக அழகாக செஞ்சிட்ருக்கிற திருமதி எலிசபெத் மேரி அவங்களை நம்ம சந்திக்கலாம். அவங்களும் ஆண்டவருக்காக நிலையாய் நிற்கிற ஒரு அழகான மனுஷி. ஆனாலும் வாழ்க்கை போராட்டம் நிரம்பியது, அதை ஜெயிக்கிற, வெற்றி கொள்ளுகிற வழி அவங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுத்தரும். வாங்க நேர்களே, அவங்களை நாங்கள் சந்திக்கலாம். வணக்கம். 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 ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்தது. ஆண்டவருக்காக இல்லையா, இன்னைக்கு ஒரு நிறைந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்பா கிட்ட இருந்து அது வந்ததுன்னு சொல்லாமா? கண்டிப்பா. நேயர்களுக்கு தெரியாது, பிரபலமான நடிகர் இல்லையா, குமரமுத்து அவர்களுடைய மகள் நீங்க. சோ அப்பாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்பாவை பத்தி முதல்ல ஒரு வார்த்தை சொன்னா, அன்பானவர். எல்லா பெண்களுக்குமே வந்து அப்பாங்கிறது ரொம்ப பிடிக்கும். சோ அது மட்டும் இல்ல, உண்மையாவே வந்து ரொம்ப ரொம்ப அன்பானவர். சோ அப்பா கிட்ட ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு விஷயம். அதே போல அப்பா கிட்ட பார்த்த ஒரு விஷயம் வந்து விசுவாசம். கடவுள் அப்பா கிறிஸ்தவர் தானா? அப்பா வந்து ஆமா, முதல்லயே பிறப்பிலேயே கிறிஸ்தவர் தான். ஆனா சினிமா துறையில இருந்ததுனால அப்பா வந்து ஹிந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த பேரை வச்சு நம்ம குமரி முத்து அப்பா பெயரை, குமரி வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட அந்த பெயர் தான். ஆமா, அதனால அது தெரியாது நிறைய. ஆமா ஆமா. சோ பரவாயில்ல, அந்த துறையில் இருந்தும் குடும்பத்தார் மேல அன்பாகவும், ஆமா, ஆண்டவர் மேல நம்பிக்கை. எந்த அளவுக்கு நம்பிக்கையுடையவர்? எந்த அளவுக்குன்னா, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாம அவர் பாத்துக்குவார். அப்பா கிட்ட நிறைய நானும் நிறைய கேள்வி கேட்பேன். ஏன்னா அதீத கஷ்டங்கள் அப்போ எப்படி, பிள்ளைங்க அப்பாவுக்கு மொத்தம் 4 பிள்ளைகள், 3 பெண் 1 பையன். அண்ணா இப்போ போன வருடம் அண்ணா இறந்துட்டாங்க, கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம அண்ணா இறந்துட்டாங்க. இப்போ நாங்க 3 பெண் பிள்ளைகள் இருக்கோம். அம்மா இருக்காங்க, அம்மா தங்கையோட இருக்காங்க. ஆமா. அதீத கஷ்டங்கள்னா என்ன சொல்லுவீங்க, என்ன இதெல்லாம் அப்பா சந்திச்சாருன்னு சொல்லக்கூடிய கஷ்டங்கள்? அதீத கஷ்டங்கள்னா முக்கியமா பொருளாதார விஷயங்கள் தான். ஆனா அப்பாக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடினா அது அவர் தான தர்மங்கள் செய்ததுனால. ஆமா, சினிமா துறையிலும் சரி, அப்பா நாடகத்துறையில் இருக்கும் போதும் சரி, சினிமா துறையில் இருக்கும் போதும் சரி, அரசியலில் வரும்போதும் சரி, அம்மாவே கேட்பாங்க, ஒரு பணம், இப்போ ஒரு தோராயமா ஒரு 100 ரூபாய், ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு 100 ரூபாய் அப்படின்னாக்கா 99
50 ரூபாய் அவங்க தான தர்மமா கொடுத்துருவாங்க, 1 ரூபாய் மட்டும்தான் வீட்டுக்கு வரும். அதனால ரொம்ப மற்றவர்களை போல வந்து அது வீணாக செலவு பண்ணி மற்ற அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க தான தர்மங்கள். இப்ப கூட சில பேர் என்கிட்ட பேசும்போது சொல்ற ஒரு விஷயம், உங்க அப்பா தான் எங்க பிள்ளைகளை படிக்க வச்சாங்க, உங்க அப்பா தான் வந்து எங்களுடைய மருத்துவ செலவு பாத்துக்கிட்டாங்க, உங்க அப்பா தான் எங்க வீட்டு தேவைகளை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்ற அந்த காரியங்கள் தான். சோ முழுக்க முழுக்க, ஆனா எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு காரியங்கள் அவர் யோசிச்சிருந்தாலும், ஆனா கண்டிப்பா கடவுளை மட்டும் விடாத இருக்கிற அந்த ஒரு விசுவாசம். ஏன்னா அநேக வேளையில நானும் கேட்பேன், என்னப்பா ரொம்ப துன்பங்கள் மத்தியிலும் எப்ப பாரு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வருவாங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க கடவுள் இருக்காருமா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சோ அது நிஜமா நிறைய பேர் இருக்காங்க விசுவாசத்துக்கு நம்ம சொல்லலாம், பட் நான் என் கண்ணால பார்த்தது அன்புக்கும் விசுவாசத்துக்கும் அப்பாவை தான் நான் நிறைய பார்த்திருக்கேன். ஓகே, இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். இதனால அம்மாக்கு அப்பாக்கு பிரச்சனை வரலையா? என்னதான் இல்ல, அம்மா அப்பாவே அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மாவை போல, அதாவது நிறைய ஊழியங்கள்ல சொன்னது என் மனைவி போல, பெண்களுக்கு உதாரணம் வந்து அம்மா, அப்பாவே சொல்லுவாங்க, ஏன்னா என் மனைவி போல இருங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, அக்கம் பக்கத்துல வந்து பேச மாட்டாங்க, யாரையும் புறம் கூற நேரத்துல அப்பா கூட முழுசா அந்த கஷ்ட நேரங்கள்ல துணையா இருந்தவங்க. அப்பா இவ்வளவு செலவு பண்றாங்கிறத கூட வந்து ரொம்ப எல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டதே கிடையாது. அப்பப்போ சொல்லுவாங்க நமக்கும் தேவை அப்படிங்கறதே தவிர்த்து, ஆனா அவங்கள அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணியோ கஷ்டப்படுத்தியோ எல்லாம் அம்மா கிடையாது. ரெண்டு பேருமே சொல்லணும்னா எங்களுக்கே சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டங்கள்ல கிடையாது அந்த அன்பு கிடையாது. ஆனா அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கே பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அவ்வளவு அன்பு ரெண்டு பேருக்கும். இன்னும் அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன், இல்ல அப்பாவை வியந்து பார்த்தேன்னு சொல்ற சம்பவம். அப்பாவை வியந்து பார்த்த அப்படின்னா நிறைய காரியங்கள் இருக்கு. முக்கியமான ஒரு காரியங்கள் அது அன்பு தான். நான் திரும்ப திரும்ப நான் சொல்றது, அவரை போல நேசிக்க முடியாது. அதாவது எல்லாருமே அன்புன்னா எப்படின்னா, நான் பிறர் தன்னை நேசித்தால் மட்டும்தான் அந்த அன்புங்கிறது இருக்கும். ஆனா அப்பாவுடைய அன்பு எப்படின்னா, இவர் முழுக்க முழுக்க இவர் மட்டும்தான் கொடுப்பாரு. அது மற்றவர்கள் கிட்ட இருந்து அது வருதா என்ன அது கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ அநேகர் வந்து அன்பு பிறர் கொடுக்கலன்னா அவங்கள ஏதாவது ஒரு காரணத்துக்கு உதாசீனப்படுத்திட்டு போவாங்கல்ல. ஆனா அப்பாவுக்கு யாரு துரோகம் செய்தாலும், யாரு தீமை செய்தாலும், எப்பேற்பட்ட காரியங்கள் அவர் அனுபவிச்சாலும் அந்த அன்பு அவர்கிட்ட அதிகமா இருக்கும். ஓகே, அதான் ஆண்டவர் சொன்னது. ஆமா, சோ அந்த துறையில அவரால் சமாளிக்க முடிந்ததோ ஒரு சினிமா துறை. அப்பா செய்யற தொழில எப்பவுமே ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அதனால அதையும் அது சந்தோஷமா தான் இருந்தது. ஆமா, அந்த உண்மைக்கு அவர்கிட்ட இருக்கும் கண்டிப்பா. ஷூட்டிங்னா இது, இந்த நேரம் இது, அங்கிறது அந்த உண்மைகள் இருந்தது அப்பா கிட்ட. அரசியலிலும் அந்த உண்மை இருந்தது. ஆமா, கடைசி நாட்கள் எப்படி நினைவு கூற விரும்புறீங்க அப்பா? அப்பாவுடைய கடைசி நாட்கள் எப்படி இருந்தாங்க என்ன? அப்பாவுக்கு வந்து கடைசி நாட்கள் வந்து என்ன வந்தது உடம்புக்கு? லங்ஸ் பிரச்சனைகள் தான், நுரையீரல் பிரச்சனை. அதனால அப்பாவை அட்மிட் பண்ணியிருந்தோம். அப்போ டாக்டர் சொன்னது வந்து அது ரொம்ப, அந்த நுரையீரல் வந்து நிறைய பபிள்ஸ் உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ முடிஞ்ச அளவுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்பாவுக்கு அது உடல்நிலை முடியாம போனது 78 வயது அப்பதான், அந்த ஒரு 2-3 மாதங்கள் தான். அதற்கு பிறகு வீட்டுக்கு கொண்டு வரும்போது அப்பா சொன்னாங்க, வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா அவங்க டாக்டர் சொன்னது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து வெளியே போகக்கூடாது, ஏன்னா அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட காரியம்ங்கிறதுனால இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அப்பா உயிருக்கு ஆபத்தாயிரும் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. 2 மாசம் அப்பா வீட்டில் தான் இருந்தாங்க. ஜான்வரி பிப்ரவரி அந்த டைம், டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு ரூமுக்குள்ளே தான் இருக்கணும் அப்பா. ஆமாம், இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ஆமாம், ஆக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமுக்குள்ளே அம்மா மட்டும்தான் போவாங்க, இல்லை ஒரு சில சமயம் நாங்கள், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பிப்ரவரி 1 தேதி டைமில் அப்பா சொல்கிறாங்க, நான் கோயம்புத்தூர் போகிறேன். எதுக்காக? ஊழியத்துக்காக நான் போறேன். ஸோ ஃபோன் பேசும்போது யாரோ ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, அப்போ இவங்க வந்து நான் போறேன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மாலேருந்து தங்கையிலேருந்து எல்லாருமே வந்து போகக்கூடாது, ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அப்பா உயிருக்கு அது ஆபத்து, அது அப்பாவுக்கும் நல்லா தெரியும். அப்போ போகக்கூடாதுன்னு சொல்லும் போதும் கூட அவர் ஒரே ஒரு வார்த்தை, இல்லை ஊழியத்துக்கு நான் போகணும், நான் டேட் நான் கொடுத்துட்டேன். அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நான் அதனால தான் சொல்கிறேன் அப்பாவுடைய அந்த அன்பு விசுவாசம் ஏன் நான் ரொம்ப அதிகமாக சொல்கிறேன்னா, கடைசி வரைக்கும் அது இருந்தது. அப்போ அந்த டைம்
டைம் அப்பா சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வரும்போது சொல்றாங்க நான் ஊருக்கு போறேன். டிராவல் பண்ண முடியுமா? ஆஹா, முடியாது. அதுதான், டிராவல் பண்ண முடியாது, முதல்ல அவங்க போகக்கூடாது, எவ்வளோ காரியங்கள். அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்க போனாக்கா உங்களுடைய உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் கிடையாதுன்னு அந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி கொடுக்குறாங்க. அதையும் அப்பா கொண்டு வந்து காட்டுறாரு. அப்போ நான் அப்பா கிட்ட கேட்கிறேன், ஏன்பா நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இல்லம்மா அங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்க, குமரி முத்து ஒருத்தன் வருவான், அவன் இயேசுவை பற்றி என்ன சொல்லுறான்னு கேட்க ஆவலா ஒரு கூட்டம் இருக்கு, அவங்களுக்கு நான் இயேசுவை சொல்லணும், இயேசுவை பற்றி நான் அறிவிக்கணும், அதனால நான் போவேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா உண்மையாவே அந்த மீட்டிங்ல தான் இன்ஃபெக்ஷன் ஆகி வரும்போதே ஹாஸ்பிட்டல் தான். அங்கிருந்து டைரக்டா 26th வராங்க, வரும்போதே ஹாஸ்பிட்டல் காவேரி ஹாஸ்பிட்டல்ல தான் கொண்டு போனது. இதெல்லாம் என்ன கொரோனாக்கு முன்னாடியா? இல்ல, இதெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி, அந்த கொரோனா இப்பதானே, இது 2016ல நடக்கிற ஒரு விஷயம். கொண்டு போனாங்க, டாக்டர் சொன்னது போலவே அவங்க அதான் சொன்னாங்க, இன்ஃபெக்ஷன் உடம்புல கலந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிப்ரவரி 29, 2016 அந்த லீப் இயர், அது 29 அப்பா இறந்துட்டாங்க. ஆனா 3-4 நாள் முன்னாடி கூட பேசியிருக்காங்க. ஆமா, அதனால என்ன அப்படின்னா, அதுதான் நான் அடிக்கடி நான் சொல்றது, நான் நிறைய ஊழியங்களிலும் நான் அதை சொல்ற ஒரு காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு இன்றைக்கு தன் உயிர் ஆபத்துன்னு தெரிஞ்சும், ஏன்னா ஒருவர் வந்து தன் உயிர் ஆபத்து டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்காக அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா இவர் அதை கூட ஃபாலோ பண்ணாம எனக்கு ஊழியம்தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு போன ஒரு மனிதர். அதனால அவரை மாதிரி நிஜமா நான் யாரையும் அந்த அளவுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு நான் இதையெல்லாம் உங்க சின்ன வயசுல இருந்து பார்த்துதான் நீங்க வளர்ந்து. ஆமா, உண்மை உண்மை. ஸோ அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்தது? ஆண்டவர் மேல அன்பு பிரியம் என்ன பின்னணி? நீங்க அவைக்குரிய சபையா? இல்ல, ஐஇஎல்சி, இந்தியன் இவாஞ்சலிக்கல் லூத்ரன் சர்ச். அப்பா வந்து ஆரம்பத்துல அவர் பிறப்பிலிருந்து வரும் பொழுது சல்வேஷன் ஆர்மி. அதுக்கப்புறம் அப்பா சென்னைக்கு வந்த பிறகு, கன்னியாகுமரியில இருந்து சென்னைக்கு வந்த பிறகு, இங்க எல்டாம்ஸ் ரோட்ல இருக்க வான்மலர்ல தான் அப்பா அங்கிருந்தா, அங்கதான் அந்த சபை இருந்தது, ஐஇஎல்சி. ஆமா, ஸோ அதுல சேர்ந்து அந்த நம்பிக்கையில வளர்க்கப்பட்டீங்க நீங்க சின்ன விஷயம், சின்ன பிள்ளையில. கண்டிப்பா. எப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா அந்த ஃபெய்த்ல? இல்ல, நான் ஒரு பெரிய நடிகருடைய மகள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததா, இல்ல வேற என்ன ஆசை இருந்தது, படிச்சு என்ன ஆகணும்ன்ற ஆசை? இல்லை, கண்டிப்பாக வந்து பெரிய நடிகரோட மகள்ங்கிற எண்ணம் இருக்காது, ஏன்னா அப்பா அதை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு என்னன்னா, சினிமா துறையில் இருந்ததுனால தன்னுடைய பெண்கள் சினிமா துறைக்கு வரவே கூடாதுங்கிறதுல உறுதியாக இருந்தார். வேண்டாம், அந்த துறை வேண்டாம் அப்படின்ட்டு, நீங்கள் என்ன வேணா படிங்க, நீங்கள் என்ன வேணா செய்யுங்க, ஆனால் சினிமா துறை வேண்டான்னு எங்கள் மூணு பேரையும் அந்த சினிமா துறை காட்டாமல் தான் வளர்த்ததுனால. அந்த ஆசை இல்லை, ஆசை இருக்கும் தான், அந்த ஆரம்ப நாட்களில் ஒரு தோணும்ல, அந்த மாதிரி தோணுச்சு அந்த ஏஜ். பட் ஆனா அப்பா வந்து கொஞ்சம் கூட அதுல விடுறதே கிடையாது, விட மாட்டேன்னு. அப்படிதான் வளர்த்தாங்க. அப்பாக்கு வயது வந்த பிள்ளைகள் இருக்காங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது, அந்த அளவுக்கு தான். ஆமா, எங்களை வளர்த்தாங்க தனியா. ஆமா ஆமா. நீங்க என்ன வளர்ந்தப்போ எந்த அளவுக்கு ஆண்டவருடைய நம்பிக்கை இல்லை, என்ன ஆகணும்ன்ற ஆசை இருந்தது? இல்லை, ஆனால் என்னுடைய பல ஸ்கூல் டேஸா காலேஜ் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெயர் கிறிஸ்தவள் தான், உண்மைக்கும் அதுதான் உண்மை. ஆலயத்துக்கு போவேன் வருவேன் அவ்வளோதானே தவிர்த்து, மற்றபடி கிறிஸ்துவுக்காக அந்த வைராகியம்ங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியாது. எல்லாரும் போல் ஆலயத்துக்கு போகிறது, ஸ்கூல் டேஸில் சண்டே ஸ்கூல் போகிறது வர்றது, இல்லை வாலிப சங்கம் அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர்த்து, அது ஒரு கடவுளுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அது கிடையாது. திருமணத்திற்கு பிறகு, ரெண்டாவது குழந்தை பிறந்த பிறகு தான் நான் பைபிளே படிக்க ஆரம்பித்தேன். ஸோ திருமணத்துக்கு வந்துட்டீங்க, திருமணம் என்ன, பெற்றோர் பார்த்து வைத்த? ஆமாம், அப்பா அம்மா பார்த்து வச்ச திருமணம் தான். அப்படின்னு தெரியாது, அரேஞ்ச்ட் மேரேஜ். அரேஞ்ச்ட் மேரேஜ். ஆமாம். ஓகே, கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பற்றி கேட்போம். கண்டிப்பாக. திருமண வாழ்க்கையே எல்லாருக்கும் இல்லை, ஒரு கனவுகளோட கண்டிப்பா இது பண்ணது, எந்த இதுவும் இல்ல பேசி பார்க்காம அப்படியே ஒத்துக்கிட்டீங்களா? அப்பா அம்மா சொன்ன, அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் ஒத்துக்கிட்டது. ஆமா, அப்பா ஏன்னா பழக்கம் இல்லாத குடும்பமா, தெரிந்த குடும்பம்? இல்ல, அம்மாவுக்கு அவங்க தெரிந்த குடும்பம் தான், சிறு வயதுல இருந்து அம்மா அங்க வளர்ந்ததா சொல்லுவாங்க, அம்மாக்கு தெரிந்த குடும்பம் தான், அதனாலதான் அந்த சம்பந்தத்தை அம்மா பண்ணணும். எந்த வருஷம் கல்யாணம் ஆச்சு? 97 ஆகஸ்ட் கல்யாணம் ஆச்சு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். கண்டிப்பா. இன்னும் இவ்வளவு நேரம் பிரபல நடிகர் குமரி முத்து ஆண்டவருக்காகவும் நின்றவர், அதுதான் அவங்க அழகாக சொன்னாங்க. அவங்களுடைய மகள் எலிசபெத் மேரி கிட்ட பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கை வாழ்க்கையை தான் நான் சொல்றேனே, நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் போயிடுச்சுன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே இல்லை.
அது எப்படி எப்படியோ போகும், ஆனாலும் ஆண்டவரை பிடிச்சிட்டு நின்னா தான் அதில் பயணிக்க முடியும். அந்த ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கத்தான் யாருடைய வாழ்க்கையும் இந்த பிரச்சனைகளிலிருந்து விதிவிலக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆறுதல் உங்களுக்கு வரணுன்றதுக்காக தான் நாம் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம், காத்திருங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. வாங்க நேர்லயே நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ சிஸ்டர் எலிசபெத், ஒட்டவர் அப்பா அம்மா பார்த்து வச்ச கல்யாணமாக இருந்தாலும் ஒரு அந்த வயசு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளாச்சும் இருக்கும். எல்லாமே வந்து அந்த முதல்ல நான் சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து ஆண்டவர் தான். ஏன்னா காரணம் என்னன்னா அந்த நேரங்கள் நான் பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல் பிள்ளை ரெண்டாவது பிள்ளை பிறக்கிறாங்க, ரெண்டுமே ஆண் பிள்ளைகள் படிக்க. அவங்க ரெண்டாவது பிள்ளை பிறக்கும் போது கரெக்டாக அந்த ஒரு, ஆனால் அதையும் நான் சொல்லணும், இந்த கண்டிப்பாக எனக்கு எதிர்த்த வீட்டில் ஒரு சகோதரர் இருந்தார். அவர் எப்போ பாரு என்னை பார்க்கும்போதெல்லாம் பைபிள் படிச்சிங்களா பைபிள் படிச்சிங்களான்னு கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு, காலையில் எந்திரிச்சு நம்ம போகிறோம் அப்படின்னாலே அவர் தான் இருப்பார், பைபிள் படிச்சிங்களா சகோதரி அப்படின்னு கேட்பார். அப்போ நான் என்ன பண்ண, அதான் சொன்னேன், அது வரைக்கும் கடமை கிறிஸ்தவர்கள் தான், ஏதோ கோவிலுக்கு போவோம் வருவோம், அப்பா இருக்காங்க, ஏன்னா எந்த கஷ்டமும் இருக்காது, அதான் உண்மை. ஏன்னா அப்பாவோட அந்த அன்புல வந்து பிள்ளைகள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அப்படிதான் இருந்து பிள்ளைங்க ரெண்டு பேரை வளர்க்கறதுல, ஆமா எல்லாத்துலயும் அப்பாவுடைய, ஆமா முழுக்க முழுக்க அந்த ரெண்டு பிள்ளைகளையும் வளர்த்தது எல்லாமே அந்த அப்பா தான் சொல்லணும். அந்த சமயத்துல அந்த சகோதரர் கேட்கும் பொழுதுதான் நான் என்ன பண்றேன், பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா அவர் கேக்குறாருல, நான் ஒரு நிறைய போய் சொல்லிட்டேன், நான் படிக்கிறேன் பிரதர், படிக்கிறேன் பிரதர், நான் படிக்கிறேன் பிரதர்னு சொல்லும் போது அடுத்த கேள்வி என்ன கேட்பாருன்னா, எத்தனை அதிகாரம் படிச்சீங்க, எத்தனை அதிகாரம். அப்போ ஒரு எனக்கு தோணுது, ஐயோ நம்ம காலையில இவர் எப்படியும் இவர் முகத்துல முழிக்கணும், அப்போ இவர் நம்மளை கேட்பாரு, நம்ம ஒரு ஒரு முறையும் போய் சொல்றோமே அப்படிங்கிறதுக்காக நான் படிக்க ஆரம்பிச்சதுதான் நிஜமாவே. ஆனா உண்மையா சொல்லணும்னா படிக்க 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 அதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு ஏறக்குறைய 2003 இருந்து அந்த வேதத்தை நான் வாசிக்க ஆரம்பிக்கிறேன். வாசிக்க 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 இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வேதத்தை விட முடியல. இன்றைக்கு வரைக்கும், இன்னைக்கும் கூட விளக்கு வெளிச்சம், ஆமா இன்னைக்கும் வரைக்கும் வந்து நான் அந்த பைபிள் வந்து எனக்கு, அதே போல எல்லோருமே பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல கஷ்டப்படுவாங்கல்ல, எனக்கு ஃபேமிலி சரியில்லை, எனக்கு கணவர் சரியில்லை, எனக்கு பிள்ளைகள் சரியில்லை, எனக்கு அப்பா சரியில்லை, எல்லாமே கஷ்டப்படுவாங்களே. ஆனால் ஒருவேளை எனக்கு அதுதான் நான் சொல்ல வரேன், என்னன்னா வேதத்தோடையே நான் அதிக நேரம் செலவிட்டதுனால எனக்கு இந்த காரியங்கள் எதுவுமே எனக்கு பெருசாகவே தெரியாது. அதுதான் ஒரே வழி, அதுதான், இல்லைன்னா அந்த கண்ணை அங்கிருந்து எடுத்துட்டோம்னா இதெல்லாம் பூதாகாரம் தெரியும். அதே போல வந்து முழுக்க முழுக்க வந்து என்னன்னா அந்த பரலோக ராஜ்ய காரியங்கள் மட்டும்தான் எனக்கு அதிகமாக இருந்ததே தவிர உலக பிரகாரமான அந்த காரியங்கள் வந்து எனக்கு அது பெருசாகவே தெரியல. அது முக்கியமா வந்து அப்பாவுடைய அன்புங்கறத காட்டிலும் அதுக்கு மேலான சப்போர்ட் இல்லட்டினாலும் ஒரு சப்போர்ட் உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய அன்பு, அதுதான் அன்பும் அந்த வார்த்தையும் இருந்துருச்சுன்னா அப்படி கூட சுலபம் இல்ல, அழுகை இருக்கும், கண்ணீர் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், நம்ம மறைக்க முடியாது, அதை தாங்கிக்கிற பலனும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், அதுதான், அதுவும் ஆண்டவர் கொடுக்கறது. ஆனா உண்மையா நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, நான் உணர்ந்த காரியங்கள் என்னன்னா வேதத்தை படிக்க படிக்க மற்ற எதுவுமே பெருசா தெரியல, அதுதான் அதுதான் உண்மை. தெரிஞ்சு இன்றைக்கு எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க, ஒரு துன்பத்துல இருக்காங்க, ஒரு வேதனையில இருக்காங்க அப்படின்னும் பொழுது நிறைய ஊழியங்களுக்கு போகும்போது நிறைய பேர் வந்து பேசுவாங்க. அப்ப பேசும் பொழுதெல்லாம் வந்து எனக்கு சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வேதத்தை படிக்கிறோமோ கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நம்ம நிக்கிறோமோ மற்ற காரியங்கள் பெருசாவே தெரியாது. அப்ப அந்த துன்பங்களும் இப்ப எனக்கும் இருக்கு நிறைய. இப்ப இன்னொன்னு என்னன்னா, அப்பா வந்து நடிகர் இல்லைங்களா, அவர் வந்து அரசியலில் இருந்தாரு. அப்போ வந்து நாங்களும் அப்போ மிகப்பெரிய சந்தோஷத்துல இருப்போம், ரொம்ப சமாதானமா இருப்போம், எல்லாருடைய கண் பார்வையும் எப்படின்னா அவங்க செலிபிரிட்டி ஃபேமிலி, சோ அவங்க வந்து சந்தோஷம் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு. ஆனா உண்மைக்கும் உபத்திரவங்கள் எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே உண்டு, வாழ்க்கையில இல்லமா கண்டிப்பா. அப்ப அந்த உபத்திரவங்களை வந்து ஒவ்வொருத்தரும் கடந்துதான் வரணும் அப்படின்னா, நான் உபத்திரவங்களை கடந்து வந்தது கண்டிப்பா அப்பாவுடைய அந்த அன்பு, அதற்கு மேலாக அந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க, ஏன்னா அப்பாவுடைய அன்பு கூட வந்து இடை
அந்த 2016 வரைக்கும் தான் இல்லைங்களா. அப்ப அந்த 2000 ஏன்னா அதுல நிஜமா நான் வேத வசனங்களை வந்து நிறைய நான் ஃபீல் அது படிக்கிறத காட்டிலும் நான் லைஃப்ல நிறைய நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்பா அம்மா இல்லைன்னா கூட நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ்க்கையில நம்ம கடந்து வரணும்னா அப்ப கடவுளுடைய அந்த வழி நடத்துதல் அந்த அன்பு இல்லாம கடைசி வரை ஆமா எத்தனையோ உறவுகளை கொடுக்கறாரு உயிரை விடுறோம். ஆமா அதே மரணம்ன்ற ஒண்ணு வந்து ஒரே நிமிஷத்துல பிரிச்சிட்டு போய் ஏன்னா அப்பா வந்து எந்த விதத்திலயுமே வந்து ஒரு ஒரு சதவிகிதம் கூட குறை சொல்ல முடியாத ஒரு நபர். அவர் சொன்ன வார்த்தை நான் இருக்கும் வரைக்கும் நான் பார்ப்பேன் அவர் சொன்ன வார்த்தை. ஆனா அதே போல பார்த்தார். ஆனா மரணம் அங்கு வந்து பிரிக்கப்படுது இல்லையா. சோ அப்ப அந்த மரணத்துக்கு அப்புறம் யாரு அப்படின்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் உடைய மரணம் உங்களை நிறைய தடுமாற வச்சு. ஐயோ அது நிஜமா சொல்றேன். இன்னைக்குமே கூட வந்து சில தாங்க முடியாது. சரி அது எல்லா அப்பா பொண்ணுக்குமான ஒரு அன்பு. எந்த மரணத்தை தான் நெருங்கினவர்கள் யாருடைய மரணம் அழ வேண்டாம் அழ வேண்டாம். யாரால தான் தாங்க முடியுமான மரணங்கள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்கதும் சமீப காலமாக அது பரவாயில்லை. என்னென்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒருத்தரை இழப்பது நம்ம புரிஞ்சிக்கிட்ட ஒருத்தரை இழப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம். பட் லைஃப் கோஸ் ஆன். ஸோ அப்பாவுக்கு பிறகான வாழ்க்கையை என்னம்மா சமாளிச்சிங்க? அப்பாக்கு பிறகான வாழ்க்கை நிஜமா இன்னும் ரொம்ப அதிக கஷ்டம். ஏன்னா முழுக்க முழுக்க ஆமா அதீத கஷ்டம். ஆனா எல்லாவற்றிலையுமே வந்து யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் கடவுளோட அன்பு மட்டும்தான். அந்த அவருடைய அந்த காரியங்கள் மட்டும்தான் இன்னைக்கு வர வகையில நீங்க டீல் பண்ணுங்க. உங்களுடைய கஷ்டங்களை நீங்க சொல்லாட்டின பரவாயில்ல சொல்லணும்ன்ற அவசியமும் இல்லை. ரெண்டு ஆண் பிள்ளைகள் ஆண்டவருடைய அன்பை வைத்து இல்லை மற்றவங்க கற்றுக்கிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாணி வசனத்தை சொல்லி என்ன செய்வீங்க? எந்த விதத்தில் அவர் கையை பிடிச்சிட்டு நடந்தீங்க? ஆமாம் முழுக்க முழுக்க அந்த எனக்கு அந்த வேதம் தான். அந்த பைபிளை எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன்னா ஒரு ஒரு வார்த்தை எப்போ என்ன அதாவது எல்லோருமே நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு. ஆனால் நான் ஃபீல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு பைபிள் படிக்க முடியாது என்னைக்காவது ஒரு நாள் போச்சுன்னா ஐயோ எனக்கு பைபிள் படிக்க முடியலேங்கிறது தான் என்னோட கவலையாக இருக்குது. மற்ற இருக்குது இல்லை எது என்னை சுற்றி என்ன இருக்குது என்னை சுற்றி என்ன இல்லை நான் சந்தோஷமாக இருக்கேன்னா நான் சமாதானமாக இருக்கேன்னா எனக்கு அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. எனக்கு முழுக்க முழுக்க எனக்கு தெரிகிற விஷயம் என்னுடைய பைபிள் நான் கடவுளுக்கு செய்கிற அந்த ஊழியம் நான் அதில் வந்து எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு மைண்ட் செட். நான் அதனால் நான் எல்லா காரியங்களையும் ரொம்ப அழகாக நான் கடந்து வந்துட்டே இருக்கேன். கணவர் வந்து 2021 ஜூன் மாதம் இறந்துட்டாங்க. என்ன வந்தது? அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி சுகர் நிறைய அவங்க ஃபேமிலி முழுக்க. ஆமாம் சுகர் பேஷண்ட்டு. ஸோ இதில் கோவிட் வேற அவங்களுக்கு அஃபெக்ட் ஆயிருந்தது. ஸோ அதனால நர்வ் சிஸ்டம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. அம்மா இறந்தப்போ வந்து நானும் பிள்ளைகளும் ரெண்டு பேரும் அப்பா இல்லை. ஆனால் ஆமாம் அப்பாவும் இல்லை. ஏன்னா முழுக்க முழுக்க சப்போர்ட்டிவ்ங்கிறது அப்பா தான். அவரும் இல்லை. அம்மா யாரோட இருக்காங்க? அம்மா தங்கையோட இருக்காங்க. ஆமாம் தங்கச்சி தங்கை வந்து இப்போ திமுக பகுதி அமை துணை அமைப்பாளராக இருக்காங்க. அம்மா அம்மா அவங்களோட இருக்காங்க. அப்போ நாங்கள் மூன்று பேர் அப்படிங்கும் போது அப்போ பிள்ளைகள் வந்து பிள்ளைங்க எவ்வளோ பெரிய பிள்ளைங்க? எனக்கு வந்து பெரிய பையன் 24 வயசு ஆகுது. இப்போ இது பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோவால முடிச்சுட்டு இப்போ யூகேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹையர் ஸ்டடீஸ். ரெண்டாவது பையன் வந்து பிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ வந்து விஎஃப்எக்ஸ் ஐகேட்ல பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஆமா ரெண்டும் ஆண் பிள்ளைகள். அப்போவுடைய பரிதவிப்பு புரியுதா? வயசே என்னதான் இருந்தாலும் கண்டிப்பா புரியும். அதே நேரம் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சா அவங்களுக்கு சில ஏமாற்றங்கள் கண்டிப்பா அதனால வந்திருக்கும். கண்டிப்பா அதனாலதான் நான் எப்பயும் சொல்லுவேன் குடும்ப தலைவர்கள் கவனமா இருங்க, ஆண்கள் கவனமா இருங்க, பிள்ளைங்களுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரின்னு நிறைய இடத்துல அது தவறிடுது. என்ன பண்றதுமா, பெண்கள் தான் அப்பாவாவும் இருந்து வளர்க்க வேண்டியதா இருக்கு. கண்டிப்பா எந்த அளவுக்கு ஷாக் அது என்னதான் இருந்தாலும் ஒரு சரி கண்டிப்பா. ஏன்னா பிள்ளைகளுக்குன்னு அந்த அது போயிடுது இல்லையா, அந்த ஒரு துணை அப்படிங்கறது அது கண்டிப்பா அது ரொம்ப கடினமான ஒரு முக்கியமான ஒரு ஆமா நபர் வாழ்க்கையில். ஏன்னா அது ஒருவருடைய மரணத்துக்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள் கடந்து வர்றது வந்து ரொம்ப கடினம். மரணமானாலும் சரி அவங்க நல்லபடி இல்லாட்டியும் சரி. ஆமா அப்போ இவங்க இறந்த போது வந்து அப்படியே கைவிடப்பட்ட ஒரு நிலை. என்ன பண்றது அடுத்தது தெரியாது இல்லையா. பினான்சியலா தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒருவர் இல்ல அப்படின்னாக்கா பினான்சியலா தான் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா எல்லாமே அப்படியே நின்றுடுது இல்லையா. எல்லாமே இப்போ பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ பிள்ளைகளுக்கு வந்து அடுத்த மேற்படிப்பு என்ன இருக்கு? ஸோ அவங்க ஏன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் வேலைக்கு போயிருந்தாலும் ஒருத்தர் குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ நானும் வந்து ஊழியத்துல தான் இருக்கேன், ஸோ ஊழிய சம்பந்தம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ பிள்ளைகள்னும் போது என்ன பண்றது? ஒன்றும் அந்த அப்போ பிள்ளை பெரியவன் வந்து கேட்டா ஒரு முறை, என்ன பண்ண போறோம், நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப அப்பா இல்ல, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், அடுத்த நம்ம உணவுக்கு என்ன, அடுத்த கரண்ட் பில் கட்டணும், அடுத்த காரியங்கள் என்ன, நம்ம என்ன செய்ய போறோம். அப்பதான் நான் சொன்னேன், வெல்வின், இந்த வீட்டோட தலைவர் நீயோ முன் தம்பியோ நானோ கிடையாது, இந்த வீட்டோட தலைவர் ஆண்டவர், அவர் வழி நடத்துவார், நீ கவலைப்படாத. ஆனா நிஜமா நான் சொல்றேன், அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் தான் எனக்கு அந்த நேரங்கள்ல. அது பிள்ளைகளுடைய விசுவாசத்துக்கும் அது காரணமா இருந்தது. ஆமா, ஏன்னா அந்த நேரங்கள்ல பாத்தீங்கன்னா எங்கெங்க இருந்தும் வந்து உதவிகள் வர ஆரம்பிச்சது. எனக்கு துபாயில இருந்து குறிப்பா சொல்லணும்னா, துபாயில இருந்து ஒரு சாரா சிஸ்டர், அவங்க சொன்னாங்க கணவர் இறந்துட்டாங்கன்னு, அப்ப கவலைப்படாதீங்க சிஸ்டர், உங்களுக்கு வர வேண்டிய எல்லா காரியங்களும் வர வரைக்கும் நான் உங்களை வந்து தாங்குறேன், என்னால முடிந்த அளவு தாங்குறேன். மாதம் மாதம் அவங்கதான் வந்து பணம் அனுப்பல இருந்து, அப்புறம் என்னுடைய சகோதரி கொஞ்சம் உதவி பண்ணாங்க, கல்பனாங்கிறவங்க, அந்த மாதிரி என்னுடைய அண்ணி, அவங்க என்ன எப்படி இருந்தாலும் ஆண்டவர் வழி நடத்தினாரு. நிஜமா சொல்றேன், கைவிடல் இல்ல சொல்லணும். அதற்கு முன்பதாக இருந்த லைஃபை காட்டிலும் இவங்க இறந்த பிறகு என்ன பண்ணுவோமோ அப்படிங்கிற அந்த நேரத்துல வாழ்ந்த வாழ்க்கை வந்து நிஜமா, அது கடவுள் இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கை வாழவே முடியாது. அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு இதெல்லாம் இன்னும் அதிகம் கடவுளுக்குள்ள போகும்போது நிறைய காரியங்கள் எனக்கு கடவுளை குறித்தான விஷயங்கள். அவர் இல்லை என்றால் யாரும் இல்லை, அதுதான் நான் ஒரு ஒரு காலகட்டத்திலயும் உணர்ந்து வர ஒரு விஷயம். அதே போல இன்றைக்கு வந்து சொல்றது போல நான் அதுதான் முன்னாடியே நான் சொன்னேன், ஒரு செலிபிரிட்டி ஃபேமிலினா எதுவுமே அவங்க சந்தோஷமா இருக்காங்க, ஆனா அப்படி கிடையாது. கண்ணீரோட தான் கடந்து எல்லாரும் மனுஷங்க. ஆமா, கண்ணீரோட தான் கடந்து வரும், நிறைய உபத்திரவங்கள் இருக்கு. அதாவது நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வந்து மாடியில போயிட்டு பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மாடியில போயிட்டு என்ன பண்ணுவேன், சில சமயம் சாஷ்டாங்கமா விழுந்துருவேன், ஏன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க 2 மணிக்கு 3 மணிக்கு. சாஷ்டாங்கமா விழுந்துருவேன், சாஷ்டாங்கமா விழுந்து ஐயோ எனக்கு உங்களை விட்டா வேற ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நாட்கள் இருந்திருக்கேன். ஆனா எல்லாத்துலயும் இருந்து இன்னைக்கும் இவ்வளோ தைரியமா நான் நிற்கிறேன் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். எல்லாருக்குமே நான் அதுதான், எல்லா சகோதரிகளுக்கும் சரி, எல்லாருக்கும் சொல்ற ஒரு விஷயம், ஆண்டவருக்குள்ள இருக்காங்க. ஆமா, எல்லாம் ஆமா ஆண்டவருக்குள்ளதான் இருக்காங்க. ஏன்னா அதுதான், அதுக்காக தான் இதை விரிவா பேசுறோம். ஏன்னா உங்களுடைய வேதனையை வந்து நம்ம கண்டிப்பா தோண்டி எடுக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இது கஷ்டமான வேலை, பட் எனக்கு எல்லாம் புரியும்ன்றனால. புரியாமல் சில பேர் இன்னும் இருக்கிறாங்க, பாத்துட்டு இருக்காங்க, நினைச்சது நடந்துடணும், நினைச்ச மாதிரியே நடக்கணும், உள்ளனா ஆண்டவர் மேல வருத்தம், மனுஷங்க மேல வருத்தம், கோபம், சண்டை, இதெல்லாம் இன்னும் உபயோகமே இல்லை வாழ்க்கையில. என்னைக்கு என்ன ஆகும் தெரியாது. அதனால புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களை நம்ம மாத்த முடியாதுன்னா கூட நம்மள நம்ம மாத்தி, இப்ப உங்க வாழ்க்கையில என்ன, அவரை ஒண்ணும் செய்ய முடியாது, கணவரை பெரிதா மாத்தி எடுக்க முடியல. ஆனா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தனால உங்களை அவர் மாத்தி எடுத்தாருல, நூத்துக்கு நூறு அது உடஞ்சு போகலாம், சண்டை போடலாம், ஏமாற்றம், எவ்வளவு பேர் தற்கொலை, வேண்டாத முடிவு, அந்த மாதிரி இல்லாம அவரை பிடிச்சிட்டனால அவர் உங்களை பிடிச்சு நடத்தினாருதான். சோ கணவருக்கு பிறகான வாழ்க்கைய தாண்டி வந்துட்டீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போவும் ரொம்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா, பிள்ளைகள் ஓரளவுக்கு தாங்கி நிக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா அதெல்லாம் வந்து நிஜமா சொல்றேன், கடவுளுடைய அந்த ஆசீர்வாதம் தான். இப்போ வந்து உண்மையா சொல்லணும்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான இடத்துலதான் இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கிறேன். இந்த சந்தோஷமான இடத்துல நான் நிற்கிறதுக்கு வந்து நிறைய வருடங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனா நிறைய வருடங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ பேர், நிறைய பேரோட தூஷண வார்த்தைகளும் உண்டு. எல்லாம் நம்ம முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி போய் பாத்தியா அப்படிங்கறதெல்லாம் பேசுவாங்க, ஆனா கரெக்டா அது காதுக்கு வரும், எல்லாமே இருக்கும். நிறைய ஃபினான்சியலா தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஆனா உண்மையா அதுதான். ஏன்னா இங்கேயும் கிடையாது, அப்பாவுடைய அப்பாவும் இறந்துட்டாங்க. இந்த 2016 இருந்து ஃபினான்சியலா ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த பொருளாதாரத்துல நான் பட்ட கஷ்டங்கள் தான் வந்து மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சேன் நான். உண்மையா அதுதான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல லைஃப் இல்லையா, சந்தோஷமா அப்பா இருக்காரு, எது நல்லவங்க, எது நல்லது, எது அப்பா இது வேணும், அப்பா அது வேணும், அப்பா இது வேணும், அது வரைக்கும் எந்த கஷ்டங்களும் கிடையாது. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரத்துலதான் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். நிஜமா சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சில சமயம் அப்படியே உட்கார்ந்தா கண்ணுல இருந்து தண்ணியா வரும். இதுல வேற இன்னொரு விஷயம் என்ன நடக்கும்னா, எல்லாம் என்ன ஒரு செலிபிரிட்டி மகளாவே பாக்குறதுனால எல்லாரும் என்கிட்ட உதவி கேட்பாங்க.
எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. ரொம்ப யோசிப்பேன். அப்போ ரொம்ப இல்லை பிரதர், நான் இல்லை சிஸ்டர், நம்ம பார்க்கலாம் அப்படின்னா உடனே பின்னாடி போய் என்னுடைய நான் என்ன சிச்சுவேஷனில் இருக்கேன், இவங்க எல்லாருக்கும் அது புரியும், அது யாரும் கிடையாது. அதெல்லாம் பின்னாடி பேசி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சரி, இருந்தாலும் இருந்தாலும் நிஜமாக சொல்கிறேன், இன்றைக்கி அதெல்லாம் கடந்து இன்றைக்கி நான் வந்து நிற்கிறேன். நான் முழுக்க முழுக்க நான் மனுஷங்களை தான் பார்த்தேன். பொருளாதாரத்தில் அடிபடும் போது ஒரு உதவி நம்ம நிற்கும் பொழுதோ சரி, நிஜமா சொல்றேன், அந்த தூஷண வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பணம் இருக்கும் போது நம்மளோட கூட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வெளியே போறத தான் பார்த்தேன். அது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம் தான். என் வாழ்க்கையிலயும் அது நடந்த விஷயம் கூடாது. ஆமா, அதே போல பேச்சுகள் அதிகமா இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு நான் நினைக்கிறது என்னோட லைஃப்ல ரொம்ப உபத்திரவமான ஒரு காரியம்னா இந்த பிறருடைய பேச்சுகள் இருக்கு பாத்தீங்களா. இஷ்டத்துக்கு பேசுறாங்க, ஆனாலும் ஆண்டவரோட வார்த்தை என்ன சொல்லுது, நீங்க பேசின ஒரு ஒரு வீடான வார்த்தைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும், கணக்கு ஒப்புவிக்கணும். அந்த பயம் இருந்தா சரி, அனாவசியமா பேச மாட்டேங்க. ஆனாலும் வேதனையுமா வாயிருக்கு வார்த்தை இருக்குன்னு பேசிடும் போது கேட்கிற உள்ளங்கள் எப்படி உடையும். நம்மள ஒரு வார்த்தை சொல்ல தாங்க முடியலையே, இன்னொருத்தருக்கும் அதே தானே யோசிக்கணும். இதெல்லாம் பெரிய பாவம். அதான் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவத்துல கொலை செய்யறது, சினிமா பாத்துறது, விபச்சாரம், பெரிய பெரிய விஷயம் எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஆண்டவரை பொறுத்தவரையும் இந்த சின்ன விஷயங்களும் பெரும் பாவம். பெரும் பாவம், உண்மை உண்மை. சகோதரனை நீ பகைச்சா கொலைக்கு நிகரான பாவம். இதெல்லாம் புரியாதனாலதான் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அது நமக்கு வேண்டாம். ஆனாலும் ஒரு தனி பெண்ணா இதையெல்லாம் தாங்கி நிக்கிறது எப்படி? கண்டிப்பா முழுக்க முழுக்க வந்து கடவுளுடைய அந்த தயவு இல்லைன்னா கண்டிப்பா இந்த காரியங்கள்ல இருந்து நான்லாம் மீண்டு வந்திருப்பானாங்கிறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது நிச்சயமா. ஆனா அதை நான் எங்கனாலும் நான் சொல்லுவேன், நான் சாட்சியா சொல்லுவேன். ஓ, எனக்கு மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் அந்த துன்பங்கள்ல வந்து ஒருத்தர் வெளியே வராங்கன்னா அது கடவுளுடைய துணை இல்லாம வெளியே வர முடியாது. அநேகர் அதுலயே அமிழ்ந்து போயும் நான் பார்த்திருக்கிறேன். நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கேன் அப்படின்னாக்க கண்டிப்பா அந்த கடவுளுடைய அந்த துணை தான். அவர் இல்லாம நான் வெளியே வரல. நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே அவர் எல்லாருமே. ஆமா, கஷ்டம். சரி, ஒரு நம்ம ஒரு அடுத்த பிரேக்குக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விருப்பமான பாடல் ஒரு நாலு வரி. கண்டிப்பா, எனக்கு வந்து கிறிஸ்தவ பாடல்கள் முதல்ல பாட வராது, ஏன்னா பாட்டே வராது. ஆனா இந்த ஊழியங்களுக்காக கொஞ்சம் கத்துக்கிட்டு பாடுறதுதான். அதுல அந்த பாடுகள் குறித்த பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சோ அதனால அதை குறித்த ஒரு நாலு வரி. துஷ்ட யூத தூணினோடு தூய கைகள் கட்டியே கஷ்டமாயடித்த போது பாய்ந்த செந்நீரின் துணை கெட்டு போனோம் பாவியானோம் கிருபை செய்யென்னாதனே மாட்டி கருணையென்மேல் வைத்திறங்கும் இயேசுவே பாடுகள் நீர்பட்ட போது பாய்ந்து ஓடிய ரத்தம் கோடி பாவம் தீர்த்து மோட்சம் செல்லுவி வல்லதே. அதான் ஆண்டவர் யார் கைவிட்டாலும் நமக்காக ஒரு தேவாதி தேவன் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் மனுஷ சாயலாகி அடிமையின் ரூபானது இவ்வளவு பாடுபட்டு ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு கொண்டார், அவர் கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம். ஆமென், கைவிட மாட்டார். என்ன சோதனை வந்தாலும் சரி, யாருக்கு வராத சோதனை, ஆனாலும் அதுல இருந்து தூக்கி எடுப்பார் அப்படிங்கிற ஒரு உண்மை வசனம் கொடுக்குற நம்பிக்கையிலதான் வாழ்க்கை ஓடுது. கண்டிப்பா. சரிம்மா, ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு இப்ப உங்களுடைய ஊழியம் என்ன, என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க பேசலாம். என்ன நேர்களை, நம்ம சகோதரி எலிசபெத் மேரியினுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டவருடைய ஊழியத்தை அழகாய் நிறைவாய் ஆறுதலா செஞ்சுட்டு இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள், வழிகளை கொஞ்சம் தான் வெளியில சொல்ல முடியும், எவ்வளவுதான் சொல்றது, ஆனாலும் புரிந்து கொள்ளுகிற இதயம் இருக்கிறவங்க. முதல்ல ஒரு நல்ல இருதயம் வேணும். அது என்ன இருதயம் தெரியுமா? ஐயோ, இவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்களே அப்படின்னு பார்க்கறத விட மற்றவங்களுடைய வலிகளை உணர்கிற ஒரு இருதயம் வேணும்.
அதுதான் நிறைய பேத்துக்கு இல்லை. எல்லாருக்குள்ளும் நான் நினைப்பேன், அப்படியே இந்த போய் வந்துட்டு இருக்கிறவங்களெல்லாம் நிறுத்தி என்னன்னு கேட்டோன்னா எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய வேதனை கதை இருக்கும். ஸோ அதனால் எல்லாரும் வேதனையோட வலியோடு இருக்கிறாங்க. அதனால் யாரையும் காயப்படுத்தாமல் அதை புரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய வாழ்க்கையின் பக்குவம், நிம்மதி. அப்படி இருந்துட்டு அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து ஓரளவுக்காச்சும் சமாதானம் இருக்கும். எனக்கு தான் வலி, எனக்கு தான் வேதனை, எனக்கு தான் ஏமாற்றோன்ற மாதிரி மற்றவங்களெல்லாம் போட்டு வார்த்தையால் காயப்படுத்துவதுன்றது ரொம்ப பெரும் பாவம். சரி, தொடர்ந்து நம்ம அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கலாம், காத்திருங்கள். வாங்கினீர்களே, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸோ வாழ்க்கை இதுதான் புரிஞ்சிருச்சுன்னா எதுக்காக இது பேசுகிறோம்னா, பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த பாதையில் போனவங்க இருக்காங்க. இதை விட மோசமான சோகங்களையும் துக்கங்களையும் சந்திக்கிறவங்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் தைரியம் வரணும். திரும்ப திரும்ப நம்ம யாரை காட்ட முடியும், எதை காட்ட முடியும்? அவரை காண்பித்து விட்டால், அவரோட வார்த்தையை பிடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே அதுக்குள்ளற நிறைவாக இருக்கு. நம்ம வேற என்ன சொல்றது? பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், காத்திருக்கணும். பொறுமையோடும் காத்துட்டு இருக்கலாம், படபடப்போடும் அப்படியே புலம்பலோடையும் காத்துட்டு இருக்கலாம். ஆனால் எப்படியும் எதுவும் மாற போறது இல்லை. ஆண்டவர் செய்வார் உங்க மேல வச்சுட்டேன். நீங்க நெடுஞ்சான்னு கிடையா விழுந்தது மாதிரி, நீ உங்களை விட்டா எனக்கு வேற கதையே இல்லை அப்படின்னும் போது அவர் நிச்சயமா சும்மா பார்த்துட்டு இருக்கிறவர் கிடையாது. இதற்கு பிறகு உங்க ஊழியம் வந்து கணவருக்கு பிறகு இல்லை, கணவர் இப்பதான், கணவர் இருந்தப்பவே செய்ய ஆரம்பிச்சிங்களா? ஆமா, ஊழியங்கள் ஏன்னா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 2016 பிப்ரவரி அப்பா இறக்குறாங்க. 2016 நவம்பர்ல எனக்கு அழைப்பு வருது, அதுல இருந்தே பண்றேன். ஆமா, போயிட்டு இருக்கீங்க. ஆமா, ஊழிய அனுபவங்கள் என்ன சொல்ல? ஊழிய அனுபவங்கள் நிஜமா இந்த ஒரு விஷயத்துல வந்து நான் அப்பாவை தான் சொல்லணும். இன்றைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிற காரணம், ஒரு ஊழியக்காரியா நான் இருக்க காரணம் முக்கியமா அது அப்பா. ஏன்னா கடவுளுடைய அழைப்பு, அவருடைய கிருபை, அவருடைய தயவு. அதற்கு பிறகு நான் கண்டிப்பா நான் அப்பாவை தான் சொல்லுவேன். ஒரு ஜப்பானிய பழமொழி ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு பணத்தை கொடுக்காத ஒரு தொழிலை கற்றுக்கொடு, மீன் பிடிக்க கற்றுக்கொடு, மீனை வாங்கி மீன் பிடிக்க கற்றுக்கொடுன்னு. ஆனா அதுதான் உண்மை. எனக்கு அப்பா கற்றுக் கொடுத்தது வேதம். ஏன்னா இன்றைக்கு அவரை பார்த்துதான் நிறைய விஷயம் நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னாக்கா, அதாவது வேதத்திலையும் ஜபத்திலையும் நான் சொல்றேன், பைபிள். ஏன்னா அப்பாவுக்கு வந்து இப்ப வயதானதினால வருகிற அந்த ஒரு தூர பார்வை, அந்த பைபிள் படிக்க முடியாது, தூர எழுத்துக்கள். அதனால என்ன பண்ணுவாங்க அப்பானா, எங்க அப்பாவை ஃபோன் பண்ணி எங்கப்பா இருக்கீங்கன்னு கேட்டா நான் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ்ல இருப்பேன்னு. எனக்கு அவர் அதிகமா சொன்னது, இங்க இருக்கேன், அமைச்சர் வீட்டுல இருக்கேன், அது இதுன்னு சொன்னதை காட்டிலும் அதிகமா நான் ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ்ல இருக்கேன். என்ன தெரிஞ்சிடும் என்னன்னா, அப்பாவுக்கு அந்த தூர எழுத்துக்கள் படிக்க முடியாதுங்கிறதுனால, வேதம் படிக்க முடியாதுங்கனால, அந்த பைபிள் அப்படியே ஜெராக்ஸ் கடைக்கு கொண்டு போயிட்டு அந்த எழுத்துக்களை பெரிய எழுத்துக்களா பண்ணி ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு மனப்பாடம் பண்ணுவாங்க. இன்றைக்கு நான் அநேக ஊழியங்களுக்கு போகும்போது அப்பா குறித்து சொல்லணும்னா, உங்க அப்பா வந்து வசனத்தை எல்லாம் அப்படியே மனப்பாடமா சொல்வாரு, ஆச்சரியமா இருக்கும்னு. ஆனா அவர் வீட்டுக்குள்ள ஒரு குழந்தைய போல அந்த வசனங்களை பெரிதாக்கிட்டு அதை அவ்வளோ அழகா மனப்பாடம் பண்றது. ஸோ இன்றைக்கு கூட நான் அநேக வேலையில பைபிள் அந்த உபத்திரவங்கள் நிமித்தம் பைபிள் வேன் படிக்க நேரம், அந்த கஷ்டங்கள் நிமித்தம் யோசிக்கும் போது கூட எனக்கு அப்பா தான் நினைவுக்கு வருவாங்க. அந்த ஜெராக்ஸ் எடுத்து அதை அவருக்கு இல்லாத துன்பங்கள் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்பா கடந்து வந்த பாதைகளுக்கு சொல்லணும்னா எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா என்ன அப்பா பாதுகாத்துக்கிட்டாரு. அப்பாவை யாரு பாதுகாத்தா? அவரு தனியா போராடி, ஆமா, ஆண்டவரை பிடித்து அவரு போராடி அவர் வந்து அவரே அவ்வளவு தூரம் வேதத்தை படிக்கும் போது அப்புறம் நமக்கு என்ன அப்படிங்கறதுதான் எனக்கு தோணும். அதனால அப்பா சினிமா உலகத்துல விட்டுருந்துருக்கலாம் இல்லையா, ஆனா கடைசி வரைக்கும் அந்த சினிமா உலகத்துக்குள்ள போக கூடாதுன்னு எங்களை வளர்த்ததுனாலதான் இன்றைக்கு வந்து இந்த ஊழியத்துல இருக்க காரணம் வந்து அது அப்பாவுடைய அந்த வளர்ப்பு தான், கண்டிப்பா அவருடைய வளர்ப்பு தான். அதே போல அப்பாவுடைய ஜெபமும் அதுதான். இன்றைக்கு நிறைய ஊழியங்களுக்கு அப்பா போகும்போது எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க, எனக்காக பிரேயர் பண்ணிக்கோங்க. ஆனா இன்றைக்கு அநேக நாள்ல நான் அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்ப என்கிட்டயும் வந்து சிஸ்டர் ஊழியத்துக்கு பிரேயர் பண்ணுங்க, இதுக்கு பிரேயர் பண்ணுங்கன்னு என்ன சொல்லும் போது நான் ஞாபகம் வந்தாதான் நான் பண்றேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன். ஆனா அப்பாவை யோசிச்சு பார்த்தாக்கா அந்த இரவு நேரங்கள்ல உட்கார்ந்து நைட்டு 12 மணி ஆனாலும் 1 மணி ஆனாலும் அதை எழுதி வச்சுக்குவாங்க. யார் யார் பேரெல்லாம்
எழுதி வச்சுட்டு நைட்டு 12 மணிக்கு வரைக்கும் அது பிரேயர் ஒருத்தரா பார்த்து 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 அவங்க அந்த பிரேயர். அப்ப இதெல்லாம் நான் அப்பா கிட்ட பார்த்ததுனால இன்னைக்கு எனக்கு வந்து சாக்கு போக்கு நான் சொல்லவே முடியல. அதனால அப்ப அதே போலதான் இன்றைக்கும் நான் வந்து யாராவது எனக்கு சொல்லிட்டாங்கன்னா அதாவது மறந்துடுவேனேங்கிறது அப்பவே உட்கார்ந்து நம்ம பிரேயர் பண்றோம்ல, ஏன்னா நான் அதை விட்டுற கூடாது அப்படிங்கறது எல்லாமே வந்து இன்றைக்கு நான் ஊழியத்துல இந்த நிஜமா சொல்லணும்னா கடவுள் அல்ல வல்லமையா பயன்படுத்திட்டு இருக்காங்க. போகிற எல்லா இடங்களிலும் சரி, அநேக ஜனங்கள் வந்து என்கிட்ட வந்து பேசும்போது கண்ணீரோட பேசும்போதெல்லாம் அந்த பேசுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கடவுள் அங்க செயல்படுறதுனால அவர் என்னோடு இருந்து அந்த பேசுற காரியங்கள் தான். இதை எல்லாத்துக்குமே எனக்கு ரோல் மாடல் அப்படின்னா கண்டிப்பா அது அப்பா படித்த வேதம், அப்பா ஜபம் எல்லாமே சேர்ந்து இன்னும் கடவுள் பயன்படுத்தணும் அநேக இடங்களுக்கு. இன்றைக்குரிய சுவிசேஷங்களை சொல்லணும், பண்ணணும். ஒரு தனிப்பட்ட வகையில ஒரு பெண்ணாக தனித்து வாழ்வது, தனித்து பயணிப்பது, தனித்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கா? இல்ல, எனக்கு நிஜமாவே திரும்ப திரும்ப நான் அதை சொல்றேன்னா அது மிகையா நான் சொல்லலை, ஆனா உண்மையா நான் அதை ஃபீல் பண்றதுனால சொல்றேன். கடவுள் இருக்காரு, நான் போறேன் வரேன். இன்றைக்கும் ஊழியங்களுக்கு எல்லா ஊர்களுக்கு தான் போறேன், முக்கியமா எல்லா வெளியூர். ஆமா, சேலம், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை இந்த மாதிரி வரும் பொழுது தனியா தான் நான் பிரயாணம் பண்றேன், தனியா தான் தங்கியிருக்கேன், தனியா தான் நான் திரும்ப வருகிறேன். ஸோ இது எல்லாத்துலேயும் வந்து அவருடைய அந்த வழி நடத்துதல், அவர் கூட இல்லைன்னா நான் இதெல்லாம் செய்யவே முடியாது, சாத்தியமே கிடையாது இல்லையா. ஒரு பெண் தனியா போறாங்கன்னு அநேக ஊழியங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க, சிஸ்டர் நீங்க எப்படி தனியா வந்தீங்க, நீங்க எப்படி தனியா வரீங்க, தனியா போறீங்க, எங்களுக்கு இங்கிருந்து பக்கத்து தெருவு கூட நாங்கள் தனியா போக முடியல அப்படின்னு. ஆனா அது எல்லாமே எனக்கு முழுக்க முழுக்க என்னோட லைஃபுக்கு அது கடவுள் மட்டும்தான். கடவுள் இல்லைன்னா எனக்கு இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, அவருடைய வழி நடத்துதல் தான். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, கடவுள் நம்மளை கையை பிடிக்கணும், நம்ம அவர் கையை பிடிக்கணுங்கிறது. அது நான் கண்டிப்பாக நான் அதை நான் ரொம்ப உணர்றேன். எப்படின்னா கடவுள் வந்து நம்ம கையை பிடிக்கிறதுக்கு முதல்ல நம்ம அவர் கையை பிடிக்கணும்ல. ஏன்னா ஆண்டவர் வந்து மரணமும் ஜீவனும் நம்ம கையில் கொடுத்துருக்கும் போது நான் ஆண்டவரை தேடி பிடிக்கும் பொழுது, ஆனால் நிஜமாக நான் ஃபீல் பண்ணியிருக்கேன், சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குது. உபத்திரவங்கள் இருந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் அதை அப்படியே மாற்றி போட்டு நிஜமா சொல்றேன், ஐயோ இந்த இடத்த நான் கடந்து வந்திருக்கேனா, இன்னைக்கு நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேனா, ஒரு வாழ்க்கையும் நம்ம தான் தாண்டி வந்தோமா, அது பாத்தீங்கன்னா அது நிஜமா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த ஒரு ஒரு இடத்துலயும் நான் தாண்டி வர்றதுக்கு கர்த்தருடைய செயல்பாடுகள் மட்டும்தான் அங்க இருந்ததுங்கிறத நான் ஃபீல் பண்றேன். கண்டிப்பாவே நான் அடிக்கடி கையை பிடிக்கிறதுன்னு சொல்லுவீங்க, நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், அவர் நம்ம ஜெபிக்கும் போது அவர் செவி கொடுக்கணும் இல்லையா, இதுதான் நமக்கு ஆசை எப்பயுமே. ஆனா அவர் நம்மள எத்தனை தடவை கூப்பிடுறாரு, நம்ம செவி கொடுக்குறோமா? நீதிமொழிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் கூப்பிட்டும் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க, நான் கையை நீட்டியும் கவனிப்பாரு இல்ல, ஆலோசனையெல்லாம் தள்ளி விட்டுட்டீங்க, இப்ப நீங்க என்ன நோக்கி கூப்பிடுவீங்க, நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். அவர் எல்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் செய்யணும், நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், கண்டிப்பா மன மாறுதல் வராதுன்னு ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சம். உண்மையாவே வந்து புறங்கூறுதல் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா அது ஒரு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஆனா ரோமர்ல படிக்கும் போது தெளிவா இருக்கு, 2வது அதிகாரம்லாம் முதல் அதிகாரம்லாம் கடைசியில படிச்சு நம்ம வந்தோம்னா, புறம் கூறுதலும் மரணத்துக்கு பாத்திரம் நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் சின்னது கிடையாது, துரோகம் பண்ணது, வாக்குவாதம் பண்றது கூட இவர்கள் எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரவானுறதல் எதுல வந்துருச்சுன்னா அறிவுரை சொல்றதுல வந்துட்டு நினைச்சுக்கிட்டாங்க. அறிவுரை சொல்றது வேற, ஜெனியூன் லவ், ஐயோ இவங்க தப்பு பாதையில போறாங்களே, இவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம்னா அது எடுத்து சொல்ற விதத்துல தனியா போய் சொல்லுவாங்க, பொதுவில போட்டு உடைக்க மாட்டாங்க. அது வந்து அன்பினால செய்யறது, அறிவுரை நம்ம நெறிப்படுத்தணும். ஆனா இது வந்து நமக்கு வேணா அதையெல்லாம் தாண்டி. ஆனா அப்பா அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, புறம் கூறுதல் என்னன்னா, ஒரு முறை அப்பாவோட வந்துட்டு இருக்கும் போது அப்பா சொன்னாங்க, புறம் கூறுதலை வந்து ஏன்னா அது பாவம்னு தெரியுது, அது எல்லாருக்கும் விடதான் ஆசை இருக்கு, பட் எப்படி விடுறதுங்கிறது தெரியல, அதுதான் உண்மை. அப்போ அப்பா சொன்ன ஒரு விஷயம் தான் என்னன்னா, ஒருத்தர் நான் இப்போ ஒருத்தரை பத்தி நான் பேசுகிறேன்னா அவர் இருக்கும் போது அவரை பத்தி பேசணும், அது பண்ணிட்டாலே அந்த புறம். ஏன்னா இப்ப ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரை வச்சுக்கிட்டே நம்ம குறை சொல்ல மாட்டோம் இல்லையா, அது அறிவுரை சொல்லுவாங்க, முகத்துக்கு முகம் சொல்லிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பா சரிம்மா, தாண்டி வந்துட்டீங்க, பெண்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும், தொடர்ந்து இன்னும் நிறைய தாண்டி போகணும், இன்னும் நிறைய ஆண்டவருக்காக சாதிக்கணும். என்ன ஆசை
எதிர்கால ஆசை பிள்ளைகள் செட்டில் ஆகணும், அது எந்த தாய்க்கும் உள்ள ஒரு ஆசை. இல்ல எனக்கு அதை காட்டிலும் ரொம்ப பெரிய ஆசை வந்து பிள்ளைகளும் கடவுளுக்குள்ள இருந்து. உண்மை, ஏன்னா எல்லாரும் இன்னைய வரைக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது என்ன ஜெபிப்பேன்னா, நானும் என் பிள்ளைகளும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் அவருக்கு சாட்சியா நாங்க வாழணும், இதை தான் நான் வந்து கண்டிப்பா சொல்லி பிரேயர் பண்றது. ஸோ எனக்கு விருப்பம் அப்படின்னா பிள்ளைகள் நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத காட்டிலும் அவங்க கடவுளோட இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ நான் அதை கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து நான் அதை பிரேயர் பண்றேன். எதிர்காலத்துல என்னுடைய ஊழியங்கள் அப்படின்னு நான் யோசிச்சா எனக்கு சிறுவர் ஊழியம் பண்ணணுங்கிறது என்னுடைய விஷனுமே அதுதான். எனக்கு நிறைய அதுதான் வந்துட்டு போகுது. காரணம் என்னன்னா அந்த ஆசாப் சங்கீதத்துல படிக்கும் பொழுது சிறு பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கணும், ஏன்னா அவர்கள் பிதாக்களை போலவும் அக்கிரமக்காரர்களா இருக்க மாட்டாங்க, அவங்களும் அவங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு அந்த ஊழியம் தான் எனக்கு இருக்கு. கண்டிப்பா அது செய்யும் சம்பந்தமான இயக்கங்கள் ஆசைகள், இது உலக ஆசையில வீடு வேணும் கார் வேணும் அது வேணும் இல்ல, அவருக்கு அடுத்த ஆசைகளை அவரை நிறைவேற்றுவார் கண்டிப்பா, அதுக்கு அவர் வழி அமைத்து கொடுப்பார். வருங்காலங்கள்ல நீங்க நிறைய ஊழியம் ஆண்டவருக்காக இன்னும் தைரியமா இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த்தோட ஆண்டவர் வரும் அளவும் அந்த ஊழியத்தை செய்யணும் உங்க பிள்ளைகள் வாழ்விலும் செட்டில் ஆகி ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாய். நான் ஒரு அப்பா அம்மாக்கு அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லாம ஒரு பெத்த தாய்க்கு பிள்ளைகள் ஆண்டவரோட இருப்பதுன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா பிள்ளைகள் ஆண்டவரை நல்லா அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், அவங்க தப்பு வழியில போக மாட்டாங்க, தவறானதை செய்ய மாட்டாங்க. ஸோ அதுக்கு தாயினுடைய ஜெபம் தான் நிறைய உருவாக்குவது. ஸோ அதை நீங்க செய்யணும். அம்மா நல்லா இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்க கடவுள் தயவுல. ஆமா, ஸோ மன ஆறுதலோட கண்டிப்பா தைரியத்தோட ஆண்டவருடைய ஊழியத்தை நல்லபடி செய்யணும்னு நானும் மனசார உங்களை வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் சிஸ்டர் எலிசபெத், உங்களுடைய வாழ்க்கை எங்களோட பகிர்ந்துட்டு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நேர்களே, இவ்வளவு நேரம் அருமையான ஆண்டவருடைய மகன் நல்ல நடிகர் குமரி முத்து ஐயா அவங்களுடைய மகள் எலிசபெத் மேரியினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். சொல்ல முடிந்ததும் சொல்ல முடியாததுமாய் வாழ்க்கை, ஆனால் எல்லா வலிகளையும் எவ்வளவு அவங்க தாங்கி இருப்பாங்கன்னு அவங்க கோடிட்டு காண்பித்தால் நமக்கு புரியும், மனுஷ மனசுள்ள எல்லாருக்கும் புரியும். ஆனாலும் திரும்ப 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 அவங்க வாயிலிருந்து வந்தது ஒன்று தான், அதுதான் சத்தியம். ஆண்டவருடைய வார்த்தையை பிடிச்சிட்டு அவர் இருக்கிறார், என்ன வந்தாலும் நானும் அப்படி தான், ஐயோ தாங்க முடியல, ஆனாலும் உடம்பு பிரச்சனை உங்களுடைய தழும்புகளால் சுகமாறேன், பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாத்தையும் செய்வேன், ஆண்டவரே நீங்கள் கூட இருக்கீங்க, நான் தனிமையில் இருக்கிற மாதிரி இருக்கேன், ஆனால் தனிமையில் இல்லை, நீங்கள் தனிமையில் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க, கூடையே தான் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க, பலம் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லியிருக்கிறீங்க, இப்படியே தான் சொல்லி 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 அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், புலம்பி 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 உள்ளதையும் இழப்பதை விட சொல்லி 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 பலனடையலாம். சின்ன சிம்பிள் விஷயம் ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம கிட்ட பெருசா எதிர்பார்க்கல, தெரியும் மனுஷன் பலவீனன்னு அவருக்கு தெரியும், அதுக்காக பாவம் செய்யுங்கன்னு சொல்ல, ஆனாலும் இவ்வளவுதான், அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல அவரும் பயணித்தார், அவருக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலை என்னன்னு புரியும், ஏன் இந்த புள்ள இப்படி பண்ணுது அப்படி நடக்குதுன்னு, ஆனாலும் அதற்கு ஒரு லிமிட் இருக்கு. உண்மையில சொல்லுகிறேன், கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளற இருக்கிற பிரச்சனையை கேட்டு 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 நொந்து போய் தான் நான் பேசிட்டு இருக்கேன், நல்ல வேண்டாம், ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்ததை விடவா உங்களுக்கு வந்திருக்க போது, இல்லை வந்தாலும் பரவாயில்லை, அதுலேருந்து தாண்டி வரலாம். இன்னைக்கு முழு மனுஷியாக உட்கார்ந்து ஆண்டவருக்காக இன்னும் இன்னும் ஊழியம் செய்யணும்னு அந்த ஏக்கத்தில் ஓடிட்டுருக்கிற அருமையான சகோதரியை அவர் தூக்கி எடுத்தது போல் அவங்க எல்லாரையும் அவர் தாங்கி பிடிப்பார். தாங்கி பிடிக்கிற அந்த கரத்தை காண்கிற கண் வேணும், அவர் கூப்பிடுகிற குரலை கேட்கிற செவி வேண்டும், இவ்வளவுதான் வாழ்க்கை சுகமாக மாறும் சமாதானமாக மாறும். இந்த ஒரு பெரிய நம்பிக்கையை உங்கள் எல்லாருடைய மனசிலும் வைத்த ஒரு பெரிய சந்தோஷத்தோடு நான் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுகிறேன். நன்றி.